த biggest ஃபைவ் டிஜிட் நம்பர் இஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிஜிட்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் ஒன் டிஜிட் இருந்தால் சாரி ஒன் நம்பர் இருந்தால் ஒன் டிஜிட் டூ நம்பர் இருந்தால் டூ டிஜிட் த்ரீ நம்பர்ஸ் இருந்தால் த்ரீ டிஜிட் ஃபோர் நம்பர்ஸ் இருந்தால் ஃபோர் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே தான் அதில் பிக்கஸ்ட்டு நம்பர்னால் நயனுன்னு சொல்லுவாங்க ஸ்மாலஸ்ட்டு நம்பர்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க ஒன் டிஜிட்டில் ஓகே நீங்கள் வேணால் ரைட் பண்ணி பாருங்கள் ஒன் டிஜிட் நம்பர்ஸை ரைட் பண்ணி பாருங்கள் ஒன் டிஜிட் நம்பர்னால் ஒரு நம்பர் இருக்கிறது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னை போட முடியாது ஏன்னா டென் வந்து டூ டிஜிட் நம்பர் அப்போது ஒன் டிஜிட் நம்பர்னால் இதை மட்டும்தான் சொல்லுவோம் இந்த ஒன் டிஜிட் நம்பர்லையே பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டால் நைனை தானே சொல்லுவோம் ஸோ பிக்கஸ்ட்டு ஒன் டிஜிட் நம்பர் என்னது நைன் ஓகே இதிலையே ஒன் டிஜிட் நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட்டு நம்பர்னால் என்னது இருக்கிறதுலே எது ஸ்மாலாக இருக்குது ஜீரோ ஸோ ஸ்மாலஸ்ட்டு ஒன் டிஜிட் நம்பர் ஜீரோ பிக்கஸ்ட்டு ஒன் டிஜிட் நம்பர் நயன் இதை மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உனக்கு எத்தனை டிஜிட்ஸில் பிக்கஸ்ட்டு நம்பர் கேட்டாலும் ஸ்மாலஸ்ட்டு நம்பர் கேட்டாலும் ஈஸியாக நீ எழுதிடலாம் ஸோ நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நைன் ஸ்மாலஸ்ட்டு நம்பர் So ஜீரோ ஸோ நாலே நம்பர்னாலே நைன் ஸ்மாலஸ்ட்டு நாலே ஜீரோ அதில் எத்தனை டிஜிட்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை டைம்ஸ் நீங்கள் அந்த நயனையும் ஜீரோவையும் எழுதப் போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இங்கே பாருங்கள் த பிக்கஸ்டு ஃபைவ் டிஜிட் is உனக்கு தெரியும் number நாலே நைன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நயனை தான் எழுதணும் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் ஜீரோவை எழுதுங்க பிக்கஸ்ட் நம்பர்னால் நயனை எழுதணும் ஓகே மிஸ் ஆனால் அங்கே ஃபைவ் டிஜிட்டில் கேட்டிருக்காங்க பிக்கஸ்ட் நம்பர்னா நயன் ஓகே ஃபைவ் டிஜிட் பிக்கஸ்ட்டு நம்பர்னா ஃபைவ் நயன்ஸ் எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் நயன் எழுதணும் இதை தான் பிக்கஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே பிக்கெஸ்ட்டு செவன் டிஜிட் நம்பர் கேட்டால் செவன் நயன் எழுதணும் பிக்கஸ்ட்டு எயிட் டிஜிட் நம்பர்னு கேட்டால் எயிட் நயன் எழுதணும் பிக்கஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் கேட்டால் டூ நயன் எழுதணும் ஸோ பிக்கெஸ்ட்டு நான் நயன் அதில் எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை நயன் நீங்கள் போடணும் ஃபோர் டிஜிட் கேட்டால் ஃபோர் நயன் ஃபைவ் டிஜிட் கேட்டால் ஃபைவ் நயன் சிக்ஸ் டிஜிட் கேட்டால் சிக்ஸ் நயன் அதை நீங்கள் போட்டுக்கணும் அடுத்த மிஸ் என்ன சொன்னேன் ஸ்மாலஸ்ட்டு டிஜிட்னாலே ஜீரோ ஸ்மாலஸ்ட் டிஜிட்னாலே ஜீரோ ஸோ ஸ்மாலஸ்ட் டிஜிட்னாலே ஜீரோவை போடுங்க அவங்க எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை ஜீரோவை போடணும் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ த ஸ்மாலஸ்ட்டு செவன் டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டதுனால ஜீரோ ஸ்மாலஸ்ட்டு செவன் டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டதுனால செவன் ஜீரோ போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்படி செவன் ஜீரோ எயிட் ஜீரோ போடுறதுனால ஏதாவது வேல்யூ இருக்கா நோ ஸோ ஸ்மாலஸ்ட்டு நம்பர்னால் ஜீரோ செவன் டிஜிட் கேட்டதுனால செவன் ஜீரோ ஆனால் நீங்கள் இதில் ஒரு வேலை பண்ணணும் ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஜீரோவை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றுன்னு ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஸ்மாலஸ்ட்டு செவன் டிஜிட் நம்பர் என்னென்னு கேட்டால் இதுதான் ஓகேவா ஏன்னா எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை இல்லையா ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் நீங்கள் ஜீரோவை தான் மைண்டில் வைக்கணும் எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை ஜீரோவை போட்டுருங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஜீரோவை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒன்னுன்னு போடுங்க அவ்வளோதான் ஸோ பிக்கஸ்ட் நான் நயன் எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை நைன் போட்டுக்கிறீங்க ஸ்மாலஸ்ட்டு நம்பர்னா ஜீரோ எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை ஜீரோ போடுறீங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஜீரோக்கு

த்ரீ டிஜிட் கேட்டதுனால த்ரீ ஜீரோஸ் போட்டுட்டோம் அதில் ஃபஸ்ட்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்னுன்னு ரைட் பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கெஸ்ட் நம்பர்னா இது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா ஜீரோ பிக்கஸ்ட்டு நம்பர்னா நயன் எத்தனை டிஜிட்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை நம்பர் போட்டுக்கோங்க பிக்கஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை நயனை போடணும் ஃபைவ் டிஜிட் கேட்டா ஃபைவ் நயன் சிக்ஸ் டிஜிட் கேட்டால் சிக்ஸ் நயன் செவன் டிஜிட் கேட்டால் செவன் நயன் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா ஜீரோ ஃபைவ் டிஜிட் கேட்டால் ஃபைவ்

எயிட் இந்த நம்பரை தான் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க டூ டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸை ஈவன் நம்பர்ஸ் டூ டேபிளில் வராத நம்பர்ஸை ஆட் நம்பர்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இந்த நம்பர்ஸ் எதுவுமே டூ டேபிளில் வராது ஸோ டூ டேபிளில் வர்ற நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் டூ டேபிளில் வராத நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் மிஸ் நீங்கள் எனக்கு சிக்ஸ்டீன் டூ சார் வரைக்கும் தேர்ட்டி டூன்னு தெரியும் அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா என்னால் டூ டேபிள் சொல்லி பார்த்து நான் ஆடா ஈவனா டூ டேபிளில் வந்ததுன்னா ஈவன் நம்பர் வரலைன்னா ஆட் நம்பர்னு போடுவேன் பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருக்கீங்களே மிஸ் இதை எப்படி எப்படின்னு ஆர்டாக ஈவனான்னு கண்டுபிடிக்கிறது ஸோ அதுக்கு என்ன க்ளூன்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பருடைய லாஸ்ட் நம்பரை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோ ஓகேவா லாஸ்ட் நம்பரை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் டூ டேபிளில் வந்ததுன்னா இந்த ஹோல் நம்பருமே ஈவன் நம்பர் அந்த நம்பர் டூ டேபிளில் வரலைன்னா இந்த ஹோல் நம்பருமே ஆட் நம்பர் ஓகேவா ஸோ டூ டேபிளில் வர்ற நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் டூ டேபிளில் வராத நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் டூ டேபிளில் வந்ததுன்னா ஈவன் நம்பர் டூ டேபிளில் வரலைன்னா ஆட் நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் லாஸ்ட் நம்பரை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் டூ டேபிளில் வந்ததுன்னா இந்த ஹோல் நம்பருமே ஈவன் நம்பர் டூ டேபிளில் வரலைன்னா அது ஆட் நம்பர் இப்போ பாருங்கள் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் இஸ் ஏ டேஷ் நம்பர் ஆடா ஈவனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட் நம்பரை அண்டர்லைன் பண்ணியாச்சு இப்போது செவன் அப்படிங்கிற நம்பர் டூ டேபிளில் வருமா வராது ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் டூ சார் எயிட்டு செவன்கிற நம்பர் டூ டேபிளில் வரலை அப்போ டூ டேபிளில் வராததுனால இது என்ன நம்பர் ஆட் நம்பர் தென் அடுத்த நம்பர் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸோ லாஸ்ட் நம்பர் எயிட் இந்த எய்ட்டுங்கிற நம்பர் டூ டேபிளில் வருதான்னு செக் பண்ணணும் ஒன் டூ இஸ் டூ 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 டூஸார் ஃபோர் த்ரீ டூ டூஸா சிக்ஸ் ஃபோர் டூஸார் எயிட் ஸோ டூ டேபிளில் வர்றதுனால இந்த ஹோல் நம்பருமே ஈவன் நம்பர் ஸோ டூ டேபிளில் வந்ததுன்னா ஈவன் வரலைன்னா ஆடு தென் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் நயன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நயன் ஸோ லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறீங்க நயன் அந்த நயன் டூ டேபிளில் வருதான்னு பார்க்குறீங்க

புட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கிரேட்டர் தென் லெஸர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும் எது பிக் நம்பரோ அந்த பிக் நம்பருக்கு நேராக மவுத்து ஒய்டாக ஓப்பன் பண்ண மாதிரியான சிம்பிளை போடணும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் நம்பராக இருந்ததுன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போடணும் ஓகேவா அவ்வளோ தான் பண்ண போகிறோம் இப்போது ஸ்மால் நம்பராக இருந்தால் நான் சொல்லிவிடுவேன் மிஸ் எது பிக்கு எது ஸ்மாலுன்னு பிக் நம்பராக இருக்கே மிஸ் பெருசு பெருசாக இருக்கே மிஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அசெண்டிங் ஆர்டர்லையே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அசெண்டிங் டிசன்டிங்லேயே என்னென்ன முதல்ல டிஜிட்ஸை பார்க்குறீங்க டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும் ஃபஸ்ட் நம்பரும் ஈக்குவலா இருந்தா செகண்ட் நம்பரை பார்க்கணும் செகண்ட் நம்பரும் ஈக்குவலாக இருந்தா தேர்ட் நம்பர் தேர்ட் நம்பரும் ஈக்குவலா இருந்தா ஃபோர்த் நம்பர் ஓகேவா இந்த ரெண்டு நம்பர்ல எது பிக் நம்பர்னு கேட்கிறாங்க ஓகே ஸோ எது பிக்னு கண்டு முதல்ல இது ஈக்குவல் டு சிம்பிள் போடலாமான்னு பாரு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் போட முடியாது இங்கே வேறு நம்பர் இங்கே வேறு நம்பர் அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் போட முடியாது தென் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கேயும் ஃபோர் டிஜிட் இங்கேயும் ஃபோர் டிஜிட் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ என்ன சொன்னேன் ஃபஸ்ட் நம்பரை எடுத்துக்கோ இங்கேயும் ஃபைவ் இங்கேயும் ஃபைவ் ஒன்றும் பண்ண முடியாது செகண்ட் நம்பரை எடுத்துக்கோ இங்கேயும் ஃபோர் இங்கேயும் ஃபோர் ஓமை கார்ட் தேர்ட் நம்பரை எடுத்துக்கோ இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே செவன் இருக்குது அப்போது சிக்ஸு பெருசாக செவன் பெருசாக விச் இஸ் பிக்கர் செவன் தான் பிக்கர் அப்போது செவன் இருக்கிற இந்த நம்பர் தான் பிக் நம்பர் ஸோ அதுக்கு நேராக மவுத்து பெருசாக ஒய்டாக ஆ அப்படின்னு ஓப்பன் பண்ண மாதிரி இந்த சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிளை போடணும் ஓகேவா ஸோ மவுத்து பெருசாக இருக்கிற சைடு பிக் நம்பர் இங்கிட்டு ஸ்மாலாக இருக்கிற சைடு வந்துட்டு ஸ்மால் நம்பர்னு அர்த்தம் ஓகேவா இப்படி தான் நீங்கள் பிக்காக ஸ்மாலானு கண்டிப்பாக

மை மிஸ் சேமாக இருக்கே மிஸ் அப்போ செகண்ட் நம்பர் எடுங்க எயிட் ஃபைவ் ஆ எயிட் இருக்குது ஃபைவ் இருக்குது எது பிக் நம்பர் எய்டு தான் பிக் நம்பர் அப்போ இந்த சைடு தான் என்ன பண்ணணும் மவுத்தை ஒய்டாக ஓப்பன் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் இதுவும் ஃபோர் இதுவும் ஃபோர் அப்போ நான் ஃபஸ்ட் நம்பரை பார்க்குறேன் இதுவும் செவன் இதுவும் செவன் செகண்ட் நம்பரை பார்க்குறேன் இதுவும் சிக்ஸ் இதுவும் சிக்ஸ் தேர்ட் நம்பரை பார்க்குறேன் இதுவும் ஃபோர் இதுவும் ஃபோர் இன்னமஸ் எல்லாமே சேம் சேமாக வருது லாஸ்ட் நம்பரை வச்சு செக் பண்ணுங்கள் இது ஒன் இது டூ எது பிக்கு டூ தான் பிக்கு ஸோ டூவுக்கு நேராக மவுத்தை ஒய்டாக ஓப்பன் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தென் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இப்படி கூட உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம் நயன் ப்ளஸ் ஒன் நயனோட ஒன் ஆட் பண்ணால் என்ன வரும் சிம்பிளாக நீங்கள் சொல்லிடுவீங்க நயன் இன் த மைண்ட் ஒன் இன் ஃபிங்கர் நயன் ஆஃப்டர் டென் மிஸ் அவ்வளோதான் டென்னு தான் ஆன்சர் ஓகேவா நைன்டி நயன் ப்ளஸ் ஒன் நைன்டி நயனோட ஒன் ஆட் பண்ணால் என்ன மிஸ் வரும் நைன்டி நயன் இன் த மைண்ட் ஒன் இன் ஃபிங்கர் நைன்டி நயன் ஆஃப்டர் டென் டென்னு சொல்லக்கூடாது நைன்டி நைன் ஆஃப்டர் ஹண்ட்ரடு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ மிஸ்ஸு சொன்ன மாதிரியே இந்த தப்பை பண்ணுவோம் நைன்டி நைன் ஆஃப்டர் டென்னுன்னு சொல்லி டென்னுன்னு ஆன்சர் பண்ணிவிடுவோம் ஸோ போன இயர் ஃபோர்த்து ஐ மீன் தேர்டு முடிச்சுட்டு போன அண்ணாக்கா நைன்டி நைனோட ஒன் ஆட் பண்ணால் டென்னுன்னு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நைன்ட்டி நைன் ஆஃப்டர் ஒன் ஹண்ட்ரடுன்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னா ரைட் பண்ணலாம் இல்லை மிஸ் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா நைன்ட்டி நைனை மேலே ரைட் பண்ணு ஒன்னை டவுனில் ரைட் பண்ணு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆட் பண்ணியே பார்த்துடலாமே இந்த ஒன்னை போடும்போது ஃப்ரண்ட்டிலேருந்து போடக்கூடாது பேக்லேருந்து தான் ஏன்னா எல்லாமே நம்ம பேக்லேருந்து தான் பண்ணுவோம் ஆட் பண்ணால் பின்னாடிலேருந்து சப்ராக் பண்ணால் பண்ணிணா பின்னாடியிலேருந்து மல்டிப்ளை பண்ணால் பின்னாடியிலேருந்து ப்ளேஸ் வேல்யூ சொன்னாலும் பின்னாடியிலேருந்து தான் சொல்லுவோம் அப்போது ஆட் பண்ணுறதுக்கு டிஜிட்ஸை நோட் பண்ணும்போதும் பின்னாடியிலேருந்து தான் ஃபில் பண்ணணும் முன்னாடியிலேருந்து ஃபில் பண்ணக்கூடாது ஸோ நயனோட ஒன்னை ஆட் பண்ணால் யூ கெட் டென் ஸோ டென்னில் ஜீரோவை கேன்சல் பண்ணி இங்கே ரைட் பண்ணியாச்சு ஒன்னை கேன்சல் பண்ணி நெய்பருக்கு மேலே வச்சாச்சு இப்போ நயனோட ஒன்னை ஆட் பண்ணால் யூ கெட் டென்னு ஸோ அந்த டென் ஒன்று நைன்டி நைன் ஆஃப்டர் ஹண்ட்ரடுன்னு உனக்கு தெரியணும் இல்லைனா இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்துக்கோ தென் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன்னாக ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதோட என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்னை எங்கே போடணும் லாஸ்ட்ல இருந்து தான் போடணும் ஸோ இதோட இதை ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம் 1 ஒன் ஆட் பண்ணிங்கன்னா டென்னு டென்னில் ஜீரோவை இங்கே போடுவீங்க ஒன் இங்கே கேரியாக வைப்பீங்க தென் நைனோட ஒன் ஆட் பண்ணால் டென்னு ஜீரோவை இங்கே போடுவீங்க ஒன் இங்கே கேரியாக வைப்பீங்க நைனோட ஒன்று ஆட் பண்ணால் டென்னு ஜீரோ இங்கே ரிமைனிங் ஒன் இங்கே தென் ஃபைவோட ஒன் ஆட் பண்ணால்

த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ அப்படின்னு தெரியணும் அப்படி தெரியலன்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸை அப்படியே காப்பி பண்ணிவிடு த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது நைன் இருக்குது இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது ஒன் இப்போ இந்த ஒன் ஆஃப்டர் மட்டும் சொல்லுங்கள் ஒன் ஆஃப்டர் டூ ஸோ அந்த டூவை எழுதிக்க வேண்டியது தான் ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் ஆஃப்டர் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ மிஸ் அப்படின்னு உனக்கு டைரக்டாக தெரிஞ்சால் நீ எழுதிக்கலாம் இல்லைனா லாஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் நம்பர் ஆஃப்டர் எழுதிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் த்ரீ ஃபோர் நைனை எழுதியிருக்காங்க டூ ஆஃப்டர் த்ரீ எழுதிட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்த நம்பரை நீ கண்டுபிடிக்க போகிற ஸோ லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் நம்பர்ஸை எழுதுங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது த்ரீ என்ன வரும் இப்படியும் நீங்க எழுதலாம் ஹண்ட்ரட் ஜீரோவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் போட்டுட்டேன் இப்ப இந்த ஆஃப்டர் என்ன வரும் ஒன் ஸோ இப்போ இந்த ஒன் ஆஃப்டர் என்ன போட்டாங்க அவங்க டூ இப்போ டூ ஆஃப்டர் நீ என்ன பண்ணணும் த்ரீ போடணும் அதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்க நம்பரை எழுதிடு இப்போ டூ ஆஃப்டர் என்ன வரும் த்ரீ ஓகேவா தென் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லாஸ்ட் நம்பர் தவிர ரிமைனிங்கை எழுதிட்டேன் சிக்ஸ் ஆஃப்டர் இங்கே செவனை எழுதியிருக்காங்க இப்போ செவன் ஆஃப்டர் நான் எழுத போகிறேன் ஃபோர் த்ரீ டூவை ரைட் பண்ணிட்டேன் செவன் ஆஃப்டர் என்ன வரும் எயிட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் நீங்கள் கண்டு

1.000, 10.000, lacs, 10 lacs, crores, ten crores. Ok, va? Terimbovom, solenge. Ones, tens, hundreds. 1.000, 10.000, lacs, 10 lacs, க்ரோர்ஸ் டென் க்ரோர்ஸ் ஓகேவா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பரை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க நீ என்ன பண்ணணும் அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர் எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குது இல்லை அந்த நம்பருக்கு என்ன ப்ளேஸ் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சொல்லி பார்ப்போமா லாஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் மிஸ் அப்போ ஃபோருக்கு நேரம் என்ன ப்ளேஸ் வேல்யூ வருது தௌசண்ட் ஸோ நீங்கள் தௌசண்ட் அப்படின்னு எழுதணும் என்ன நம்பர் அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஃபோர் அந்த ஃபோரை முன்னாடி எழுது ஸோ ஃபோர் தௌசண்ட் ஓகேவா தென் அடுத்தது பாருங்கள் த்ரீ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க சொல்லி பாருங்கள் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸோ என்ன வந்திருக்குது டென் தௌசண்ட்ஸ் ஓகேவா ஸோ அந்த டென் தௌசண்ட்ஸை நான் ரைட் பண்ணிட்டேன் எந்த நம்பர் ஆண்டர்லைன் பண்ணியிருக்காங்க த்ரீ ஸோ அந்த த்ரீயை ரைட் பண்ணியாச்சு தென் சொல்லி பாருங்கள் ஒன்ஸ்

தௌசண்ட் தௌசண்ட் டென் லேக்ஸ் ஓகேவா ஸோ லேக்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம் தென் எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க த்ரீ அதனால் த்ரீயை ரைட் பண்ணியாச்சு இதுதான் பிளேஸ் வேல்யூ ஸோ பிளேஸ் வேல்யூ நல்ல ஃபிங்கர் டிப்பில் இருந்ததுன்னா எந்த நம்பர் ஆண்டர்லைன் பண்ணியிருந்தாலும் அதோட பிளேஸ் வேல்யூவை உங்களுக்கு எழுத தெரியும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் லாக்ஸ் டென் க்ரோர்ஸ் ஓகேவா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தென் அடுத்து பாருங்கள் சில குட்டி குட்டி ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாரு ஃபைவ் டூ ஃபோர் ஸோ அங்கே இருக்கிற சிம்பிளை மொதல் பாருங்கள் அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும் நீ ஆட் பண்ணி வைப்ப அப்படி பண்ணக்கூடாது மல்டிப்ளிகேஷன்னாலே டேபிள் ஃபைவ் ஃபோர் சார் ஒன் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டின்னு ஆன்சர் எழுத வேண்டியதுதான் 9 நயன் மைனஸ் சிக்ஸ் நயனில் சிக்ஸை மைனஸ் பண்ணணுமா நயன் ஃபிங்கர்ஸில் சிக்ஸை மைனஸ் பண்ணால் யூ கெட் த்ரீ ஓகேவா தென் add வித்து சப்பு கொடுத்துருக்காங்க பார் எயிட்டோட ஃபஸ்ட்டு ஃபோர் ஆட் பண்ணணும் எயிட் இன் த மைண்ட் ஃபோர் இன் ஃபிங்கர் எயிட் ஆஃப்டர் நைன் டென் லெவன் டுவெல் டுவல்லில் இருந்து த்ரீயை மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ டுவெல்லேருந்து த்ரீயை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஆன்சர் த்ரீ ஆஃப்டர் டுவெல் வர வரைக்கும் சொல்லுங்கள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ நயன் ஓகேவா இந்த மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் Commutative Property, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க பார் ஓகேவா இது கம்முடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடும் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எந்த நம்பர் இல்லையோ அதை தூக்கி டேஷில் எழுது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த சைடு காணும் அப்போ அதை தூக்கி அப்படியே என்ன பண்ணணும் டேஷில் எழுதணும் ஓகேவா அவ்வளோதான் இப்படி தான் உனக்கு என்ன கேட்பாங்க ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும் ஓகேவா தென் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன டாபிக் அதுவும் ஈஸியான டாபிக் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்ம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்ம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னா ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் விரிச்சு எழுதணும் கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா சுருக்கி எழுதுறது எக்ஸ்பேண்டட்னா விரிச்சு எழுதுறது கான்ட்ராக்டட்னா சுருக்கி எழுதுறது இதுக்கு மிஸ் ஆல்ரெடி கிளாஸ்லையே க்ளூ சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேவா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது த்ரீ ஸோ நான் த்ரீயை ரைட் பண்ணிட்டேன் த்ரீ ஆஃப்டர் எத்தனை நம்பர்ஸ் இங்கே இருக்குது ஒன் டூ த்ரீ அதனால் நீ என்ன பண்ணணும்னா த்ரீ ஜீரோஸ் எழுதணும் ஸோ முதல்ல இருக்க த்ரீயை எழுதிட்டேன் த்ரீயை விட்டுட்டு த்ரீ ஆஃப்டர் எவ்வளோ நம்பர் இருக்குது த்ரீ நம்பர்ஸ் இருக்கிறதுனால த்ரீ ஜீரோஸ் ஸோ ப்ளஸ் போடணும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ங்கிறதுனால ப்ளஸ் கண்டிப்பாக போடணும் தென் செகண்ட் நம்பர் என்ன இருக்குது எயிட் ஸோ அந்த எயிட்டை ரைட் பண்ணிட்டேன் எயிட் ஆஃப்டர் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது டூ நம்பர்ஸ் ஸோ டூ ஜீரோஸ் ப்ளஸ் தேர்ட் நம்பர் என்ன இருக்குது ஃபைவ் ஸோ ஃபைவை ரைட் பண்ணிட்டேன் ஃபைவ் ஆஃப்டர் எத்தனை நம்பர் இருக்குது ஒன் நம்பர் ஸோ ஒன் ஜீரோ ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஒன் ஒன் ஆஃப்டர் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா நோ அதனால் நீ எந்த ஜீரோவும் ஆட் பண்ண வேண்டாம் இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஃபஸ்ட் நம்பரை எழுதுறீங்க அந்த நம்பர் ஆஃப்டர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ சேர்க்கணும் தென் ப்ளஸ் போடணும் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி வச்சிடாத ப்ளஸ் சிம்பிள் போடணும் செகண்ட் நம்பர் என்ன இருக்குது எயிட் ஸோ எயிட் ஆஃப்டர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் ப்ளஸ் தேர்ட் நம்பர் என்ன இருக்குது ஃபைவ் ஃபைவ் ஆஃப்டர் எத்தனை நம்பர் இருக்குது ஒன் ஸோ ஒன் ஜீரோ ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் ஒன் ஒன் ஆஃப்டர் எந்த நம்பருமே இல்லை நீங்களும் எந்த நம் எந்த ஜீரோவும் ஆட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ இங்கே சம பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் நயன் நயனுக்கு அடுத்து த்ரீ நம்பர்ஸ் இருக்குது ஸோ த்ரீ ஜீரோஸ் செகண்ட் நம்பர் ஃபோர் ஃபோருக்கு அப்புறம் டூ நம்பர்ஸ் இருக்குது அதனால் டூ ஜீரோஸ் தேர்ட் நம்பர் த்ரீ சாரி டூ டூ ஆஃப்டர் ஒரு நம்பர் தான் இருக்குது அதனால் ஒரு ஜீரோ லாஸ்ட் நம்பர் ஃபோர் ஃபோர் ஆஃப்டர் எந்த நம்பரும் இல்லை அதனால் எந்த ஜீரோவும் சேர்க்கலை நெக்ஸ்ட்டு சமைப்பாருங்க ஃபஸ்ட் நம்பர் ஃபோர் ஃபோர் ஆஃப்டர் ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ ஜீரோஸ் ப்ளஸ் செகண்ட் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஆஃப்டர் டூ நம்பர்ஸ் ஸோ டூ ஜீரோ செ தேர்ட் நம்பர் டூ டூ ஆஃப்டர் ஒன் நம்பர் ஸோ ஒன் ஜீரோ லாஸ்ட் நம்பர் நைன் நைன் ஆஃப்டர் எந்த நம்பரும் இல்லை நீ எந்த ஜீரோவும் சேர்க்க வேண்டாம் தென் ஃபஸ்ட் நம்பர் ஒன் ஒன் ஆஃப்டர் த்ரீ இருக்கிறதுனால த்ரீ ஜீரோஸ் செகண்ட் நம்பர் டூ டூ ஆஃப்டர் டூ நம்பர்ஸ் இருக்கிறதுனால டூ ஜீரோஸ் தேர்ட் நம்பர் த்ரீ த்ரீ ஆஃப்டர் ஒன் நம்பர் இருக்கிறதுனால ஒன் ஜீரோ எயிட்டு எயிட் ஆஃப்டர் எந்த நம்பரும் இல்லை அதனால் எந்த ஜீரோஸும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா ஜீரோவும் ப்ளஸ்ஸும் சேர்த்து சேர்த்து எழுதணும் கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் எடுத்துகிட்டு வெறும் நம்பரை மட்டும் எழுதணும் ஸோ இப்படி கொடுத்தா இப்படி எழுதணும் இப்படி கொடுத்தா இப்படி எழுதணும் ஓகேவா ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா ஜீரோவும் ப்ளஸ்ஸும் போட்டு எழுதுங்க கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் எடுத்துகிட்டு எழுதுங்க ஸோ இங்கே பாருங்கள் ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் எடுக்கணும்னு சொன்னேன் எல்லா ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிட்டுருக்கு ப்ளஸ்ஸையும் கேன்சல் பண்ணிவிடு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு ரிமைனிங் வெறும் நம்பர் மட்டும் இருக்குல்ல அதை எடுத்து எழுதுங்க என்ன நம்பர் இருக்குது நைன் ஃபோர் த்ரீ ஒன் டூ செவன் இதுதான் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்பர்ஸை மட்டும் எழுதுனீங்கன்னா அது கான்ட்ராக்டட் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜீரோஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு ப்ளஸ்ஸு ஜீரோஸு ப்ளஸ்ஸு ஜீரோஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை மட்டும் எழுதுங்க எயிட் டூ செவன் நைன் எயிட் ஓகேவா தென் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ப்ளஸ் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் எழுதுங்க த்ரீ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் அவ்வளோதான் ஸோ இதுதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கான்ட்ராக்டட் ஃபார்ம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா விரிச்சு எழுதுறது கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா சுருக்கி எழுதுறது ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஜீரோவையும் ப்ளஸ்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஓகேவா தட்ஸ் இட் இப்படி தான் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க ஓகேவாமா தேங்க்யூ தேர்ட் ஸ்டாண்டர்ட்